என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பெங்களூரில் எனக்கு அவ்வளோ கிடைக்கல, எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சென்னையில் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வந்து கோவை அலங்கார் விலாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஸ்டெர்லிங் ரோட் பக்கத்தில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். நான் வந்து ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து மட்டன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மட்டன் மீல்ஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 350 rupees வரும் அண்ட் இட்ஸ் அன்லிமிட்டெட், உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரைஸ் வரும். அண்ட் ஃபிஷ் மீல்ஸ் பார்த்திங்கன்னா 299 rupees வரும். அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ், ரொம்ப காமாக ரொம்ப ஒரு நல்ல வைப் உள்ள ஒரு பிளேஸ்னு வச்சுக்கலாம். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி நைஸ். அண்ட் நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் வெளியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் காரில் சூப்பராக பார்க் பண்ணிக்கலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இட்ஸ் இந்த மெயின் ரோட் அண்ட் ஆம்பியன்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ கம்மிங் டு மெனுவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் சூப்பில் வந்து நாட்டுக்கோழி ரசம், நண்டு சூப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மீல்ஸில் வந்து வெஜ் மீல்ஸ், ஃபிஷ் மீல்ஸ், மட்டன் மீல்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டர்ஸில் வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸில் உங்களுக்கு வந்து கோபி 65, பனீர் 65, பனீர் வெரைட்டிஸ், கோபி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நான்வெஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன், மட்டன் எல்லாமே உங்களுக்கு அழகாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி லிமிட்டெட் மெனு பட் ஆல் வெரி பர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு இலையெல்லாம் விரிச்சிட்டு காப்பர் டம்ளர்ஸில் தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் சர்வர்ஸ் கூடயே இருந்தால் நம்மளை வந்து கரெக்டாக சாப்பிட்றாங்களா இல்லை ரைஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாதான் உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தால் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ சர்வர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து 5/5 நான் கொடுப்பேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இங்கே போயிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் போன டைமில் வந்து கூட்டம் இல்லை, ஏன்னா நான் வந்து ஐ திங்க் ஐ வெண்ட் அரௌண்ட் 12:00 நினைக்கிறேன். ஸோ கூட்டமே இல்லாதப்போ நான் போயிருந்தேன். அண்ட் நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து சரியான கூட்டம் கடையில், பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே நல்லா கவனிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸில் வந்து ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ். நாங்கள் வந்து நான் சாப்பிட்ட ஃபிஷ் மீல்ஸ்லையும் சரி, நான் அதே மாதிரி மட்டன் மீல்ஸும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் மீல்ஸில் என்னென்ன வரும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மீல்ஸில் வந்து ரைஸ் வரும், ரைஸோடு உங்களுக்கு வந்து ஒரு எக் வரும். அண்ட் இதில் வந்து கர்டு, தயிர், குல்கந்த் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பொரியல் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அதில் வந்து கூட்டு, ஊர்கா, உங்களுக்கு ஃபிஷ் மீன்ஸ்னால் ஃபிஷ் குழம்பு வரும், அதில் ஒரு அயில மீன் குழம்பு வரும், ஃபிஷ் ஃப்ரை வராது. அதே மாதிரி தான் மட்டன் மீல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு வரும், பட் எல்லாமே நல்ல பீஸஸோடு கொடுப்பாங்க. அண்ட் மட்டனோட குழம்பு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதோட அப்பளம் அண்ட் கொஞ்சம் குருமா மாதிரி ஒரு சின்ன பவுலில் கொடுக்குறாங்க. அண்ட் இதுதான் இந்த ஹோல் மெனு. இந்த பர்டிகுலர் மீல்ஸில் என்னென்ன இருக்குது இது தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும் போது. பிகாஸ் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு, அண்ட் ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல சர்வீஸ், அண்ட் ஓவரால் நல்ல பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் குட் லன்ச் இருந்துச்சு அன்றைக்கு. அண்ட் மீனில் பார்த்திங்கன்னா அவங்க ஐ விஷ் அவங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். மீனுன்னா உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நீங்கள் வந்து அவங்க மெனுவில் வாங்கிக்கலாம். பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்காமே அந்த பர்டிகுலர் பவுலை என்னால் ஃபினிஷே பண்ண முடியல, ஏன்னா ரைஸ் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு ஒரு குழம்பையும் நீங்கள் ஊற்றி ட்ரை பண்ணி ரசம்லாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அந்த அளவு குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக பார்த்தோம். பிகாஸ் எனக்கு ரொம்பவே நிறையவே மீதிச்சு. அண்ட் குல்கன் ட்ரை பண்ணேன், குல்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்துரு சின்னதாக ஒரு ஸ்பூன் குல்கன் இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டெசர்ட் சாப்பிட்லான்னு இருந்தோம். டெசர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் இருந்துச்சு, இளநி பொள்ளாச்சி இளநி ஷர்பத் இருந்துச்சு, அப்புறமா நன்னாணி ஷர்பத் இருந்துச்சு. அண்ட் இதுதான் ட்ரிங்க்ஸில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டெசர்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் கீ கேசரின்னு போட்டிருந்தாங்க, அப்புறமா உங்களுக்கு இளநீர் பாயசம் போட்டிருந்தாங்க. நான் இதில் வந்து கீ பைனாப்பிள் கேசரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ பைனாப்பிள் கேசரியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கீ டேஸ்ட்டே இல்லை. அட்லீஸ்ட் ஓகே நிறைய கீ ஊற்றலன்னா கூட கொஞ்சமாச்சும் இந்த கீ டேஸ்ட் வரணும்ல,
சுத்தமாக கீ டேஸ்ட்டே இல்லை. பட் பார்க்க கலர்ஃபுல்லாக எல்லோவாக லைக் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக இருந்துச்சு, ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குது கேசரி, லைக் பிச்சு போட்ட மாதிரி ஒரு கேசரி. ரொம்ப மைல்டான, ரொம்ப ரொம்ப மைல்டான சுகர். யூஸ்வலி நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அப்போலாம் தெக்கட்டு தெக்கட்டு சக்கரவள்ளி அப்போலாம் போட்டு சாப்பிட மாட்டேன், பட் ஓரளவு மைல்டாக கூட நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன். பட் இது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லிக்கல, ஓகே சரி ஓகே ஏதாவது டெசர்ட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். குவான்டிட்டி ஆஃப் கேசரி நிறையா இருந்துச்சு, யூஸ்வலி கொடுக்குற அளவோட ஒரு பெரிய ஸ்கூப் ஆஃப் கேசரி தான் கொடுத்துருந்தாங்க. பைனாப்பிள் கேசரி யூஸ்வலி நல்லாயிருக்கும், பட் எங்களுக்கு வந்து இங்கே பர்டிகுலராக இந்த ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் டு எனி ஒன் இந்த பர்டிகுலர் டெசர்ட்டை மட்டும். மற்றபடி மீல்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம். ஒரு நல்ல பிளேஸ் டு ஹாவ் அ குட் ப்ராப்பர் லன்ச், ஏன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. அந்த அதுலேயே உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்லன்னா உங்களுக்கு அந்த கூட்டமே இருக்காது. ஸோ டேஸ்டில் ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல அம்பியன்ஸ், நல்ல சர்வீஸ். பட் திஸ் கேசரி வாஸ் வெரி வெரி டிஸப்பாயிண்டிங். அண்ட் ஓகே ஃபைன், கேசரி தான் நல்ல இல்லை, சரி இன்னொன்று வேறு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிங்க்ஸில் வந்து பொள்ளாச்சி இளநீர் ஷர்பத் வாங்கிருந்தோம். அது வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதில் வந்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இளநீரில் வந்து கோல்டான இளநீரில் லைட்டாக சுகர் போட்டு காடமம் பவுடர் போட்டு இளநீரில் இருக்க வழுக்கையெல்லாம் வந்து கட் பண்ணி அதில் போட்டு கொடுப்பாங்க ஒரு மாதிரி. இதை வந்து ஆக்சுவலி ஒரு ஹேண்டி ஒரு நல்ல பாட்டில் பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் அவங்களால் சாப்பிட முடியலன்னா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஒரு நல்ல காமான ஆம்பியன்ஸ், பழைய காலத்து சாங்லாம் ஓடிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் நீங்கள் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டேபிள்லேயே வந்து ஒரு சின்னதாக கியூஆர் கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க உங்களோட ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுறதுக்கு. அதில் வந்து உங்களை ஜென்யூன் ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆர்டரில் கண்டிப்பாக 10% ஆஃப் கூப்பன் கொடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ யா, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யா, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன். பாய்.